ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ். நம்ம ஷேலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வ்ளாக் வந்து தேர்ஸ்டே எடுத்ததுங்க. எங்கள் வீட்டுக்கு எங்கள் நாத்தனார் பிள்ளைங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. காருக்கு கொஞ்சம் வந்து சில பல வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காண்டி நாங்களும் வந்து ஒட்டன்துறை வரைக்கும் வேறு கிளம்பியிருந்தோம். சரி, எனக்கு இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். இப்போல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் ஏரியாவில். காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு 6 o'clockலாம் எந்திரிக்கிறனால கொஞ்சம் குளிருதுங்க. பாப்பாவும் என் கூடயே சேர்ந்து எந்திரிச்சிட்டாங்க. அன்னைக்கு எழுந்திரிச்சோன்னே அழுதுகிட்டே இருந்தா, அதனால் தூக்கி லாப்பில் உட்கார வச்சு நானும் வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அவளும் வந்து ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கா. கலர் அடிக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. தம்பி பாப்பா கூட வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவில் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து இறந்த நாள். ஸோ வந்து நியூஸில் போட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மணியும் லாஸ்ட்டு 2 நாளாக வந்து டியூட்டி பார்த்துட்டு செம டயர்டாக வராருங்க. வரையிலே வந்து கொஞ்சம் அப்செட்டாக வந்தார். நான் வந்து இதுக்கு மேலே ஏதாச்சும் நம்ம பேசிட்டு வம்பெடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கோவப்பட்டுருவார் அப்படிங்கிறனால நானும் வந்து சைலண்ட்டாக விட்டுட்டேன். சரி, நார்மலாகிற வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாப்பா தூங்குல, போய் எழுப்பி விட்றாத, தூங்கட்டும். பாப்பா உனக்கு காது குத்தணுமா? என்ன பங்கு இப்படி விட்டுருக்கு? சரி, தோடு எங்க போடணும்? சரி, ஏன்டா பாப்பா செயின் எங்க போடுவாங்க? பாப்பா அம்மா பிடிக்காதா? எங்க எங்க அம்மா பிடிக்காதா? அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? செல்ல பையனை பிடிக்கும், பிடிக்காது போ. நீ வேணா செல்ல போ. போ ரெண்டு நாள் தூக்கம் கட்டது கொஞ்சம் டயர்டாக இருந்தார். ஸோ வந்து வரதுக்குள்ளேயே வந்து நானும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அப்படினாலும் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் மட்டும் சூடாக வச்சு வச்சுருந்தேன். சாப்பிட்ருக்காங்க. மகிழினிக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க, கீழேலாம் சிந்தி வச்சு விளாண்டுட்டுருக்கா. ரித்வினுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். இன்னும் ரெண்டு பிள்ளைங்களையும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மதியம் தூங்க வச்சுருவேன். நான் கோபமாக இருக்கேன்னு யார் சொன்னான்? நான் இப்போ சொன்னேன் உன்ட்ட வந்து. அப்பா மேலே கோபமாலாம் இல்லை, நான் உன் மேலே தான் கோபமாக இருக்கேன். ஜேசிபியாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் என் செல்லுலைன்னு. நான் என்ன பார்த்தேன்? நான் செல்லுல என்ன பார்த்தேன்? ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன். நான் எனக்கு தலை வலிக்குது உன்னால. என்கிட்ட பேசாத நீ. நான் யார் மேல கோபமா இருக்கேன்? யார் சொன்ன உன்கிட்ட? எதுக்கு சொல்ற நான் அப்பா மேல கோபமா இருக்கேன்னு? அப்பாவை பிடிக்காது நான் இப்ப சொன்னேன். மணி என்ன சொன்னான்னு கேட்டியா? அப்பா மேல நான் கோபமா இருக்கேன். நம்ம அப்படியா உன் மேல நான் கோபமாவா இருக்கேன்? என்ன கோபம் அவன் சொல்றான்? வந்து அவனை கேளு, அவனை அடி. என்கடா கோபமா இருக்குன்னு நான் வரைக்கும் தூங்குறேன். 2 நாள் வேலைக்கு போயிட்டு வந்தனால பாவமேன்னு சொல்லிட்டு பாப்பா வாங்க தூக்கிட்டு போயிட்டேன். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க நாத்தனா எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்ககிட்ட சொல்லவே இல்லை, சடன் சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு காருக்கு வந்து கொஞ்சம் வேலைலாம் பார்க்கணும், அதை பார்த்துருந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். இவங்க வந்தோன்னே சரி டீ வச்சு கொடுத்துட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லி சின்னதாக ஒரு ஆசலேஷன் வந்தோம். அத்தந்துட்டு இல்லை போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் இவங்க கூட வந்து பேசிகிட்டு டீலாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். மணி நான் அதுக்குள்ளே வந்து தோட்டத்தில் போய் சோலார் போட்டுக்கிட்டு வந்தேன்.
வர்றேன், சரி நீ இப்போ பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனார். போறியா இருக்கியா? சரி நாங்க போறோம், வரையா இல்லையா? நடங்க. மகிழினியை அவங்க கிட்ட வீட்டில் விட்டுட்டு தான் வந்தோம். நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் வந்து கண்ணா வந்துட்டு திண்டுக்கல் போயிருக்காங்க, நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியும், வந்துட்டாங்கன்னா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னாங்க. சரி நாங்களும் சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். வாங்கினியே அதெல்லாம் எங்கே காணோம்? அப்புறம் அந்த ஏதோ ஜெல்லு மாதிரி ஒன்று வாங்கினியே அதையும் காணோம். கார்ல பெட்டிக்குள்ளே இருக்கா? அப்படியே தான் இருக்கு. பாவி மனுஷா, அமேசான்ல இருந்து வாங்கினத இப்படி பண்ணிட்டியே. ஓ இப்படிதான் இருக்குமா? என்னன்னே தெரியல எனக்கு. தன்னானு புசுன்னு இருக்கு. மாப் போடுறதுக்கு நல்லா இருக்கும் போலயே. மாப் போடுறதுக்கு ஃபேன் தொடச்சுக்கலாம்ல? இன்னும் ரிட்டர்ன் ஆப்ஷனும் கிடையாது. மாட தெரியல. யோசிக்கணும். வாங்கி எத்தனை நாள் பாச்சு? இல்ல ரொம்ப நாள் ஆச்சு. பெர்ஃப்யூம் கூட இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிரோம். கார் வாங்கி இது வரைக்கும் ஒரு ஸ்டிக்கர் கூட ஒட்டனது இல்லப்பா. ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணலாம். அவ்வளவுதான். இது நாலு பாக்குற. இது இது க்ளோஸ். இது ஓபன். எது க்ளோஸ்? இது க்ளோஸ். இது இப்படி இருந்தா க்ளோஸ். இன்னும் ஓபன் இருக்குல வர. இது கீழ டபுள் சைடு டேப் இருக்கு. எத்தனை மாசம், எத்தனை நாளைக்கு இது? இங்க நான் 60 டேஸ்க்கு பாக்குறேன். அது தெரியுது. ஸ்ப்ரேலாம் தேவை இல்ல. தெரியு. அப்படியே அப்படியே தான். ஏன் வைக்க? அங்கட்டு வைக்க. வெய், இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வெய். இங்க நான் மாத்த போறேன். அவ்வளவுதான். இது என்ன கம்பெனி? யார் தெரியு விடு. கோத்ரேஜ். அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸுக்கெல்லாம் போய் லிஸ்ட்டு போட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னம்னா பில் எடுத்துருவாங்க. அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருவாங்க. மணியும் தம்பியும் வந்து கார்க்குள்ளே கொண்டிருந்தாங்க. ஏன்னா ரித்வின் வந்து நல்லா தூங்கிட்டான். சரி நான் கார்க்குள்ளே இருக்கேன், நீ மட்டும் போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை அனுப்பி விட்டாரு. பில்லை போட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் காருக்கு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய வேலைலாம் இருக்குது. அதையும் கையோடு நீ போய் ஒட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. போகிற வழியில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் போய் பார்த்தோம். இந்த திங்ஸ் வாங்கின கடையில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 10 minutes தான் ஆச்சு. இங்கே ஸ்டிக்கர் ஒட்டுற இடத்துல தான் கிட்டத்தட்ட வந்து 1 hour மேலேயே ஆயிடுச்சு. ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு இன்றைக்கி தான் விடிவு வேலை வந்திருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட எத்தனை மே வரைக்கும் ரொம்ப நாளாக இருக்குது. 5 மாதம் இருக்குல்ல? 5 மாதம் இருக்குது. 1.5 வருஷம் ஆச்சுங்க. இன்றைக்கி தான் காருக்கு ஸ்டிக்கர் ஒட்டவே போகிறோம். டைம் இல்லை சொன்ன போனோம். இன்றைக்கி இன்றைக்கலாம் இவங்கெல்லாம் புது கார் எடுத்துருக்காங்க. புது கார் எடுத்துகிட்டு வந்த உடனே ஒட்டுறாங்க பார்த்தியா, டாட்டா பஞ்சு. அது மாதிரி நம்மளும் புது கார் எடுத்துன்னு ஒட்டியிருக்கலாம். அவங்களேதான்
இல்ல இங்கிலீஷ் தான் போனோம். பிரதீவினா தூங்கி எந்திரிச்சியா? யார் பேர் சாமி? மகிலினி. அது பிரதீவின். கொஞ்சம் மேல தூக்கி இந்த சின்ன எழுத்து மீனா ஆசைப்பட்டனால சின்ன எழுத்து. நானும் அந்த பெருசாக ஓட்டியிருக்கேன். நானும் பெருசு தான் கொஞ்சம். ஓகே சூப்பராக போச்சு. குட்டியாக தான் இருக்கணும். ஏய் உனக்கு படிக்க தெரியுமா? இங்கே என்ன விடுவோம்? இங்கே என்ன விட்டுவோம்? மகியம்மான்னு விட்டுருமா? ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த வேலை இன்னைக்குதான் வந்து நிறைவேறியிருக்கு. பிள்ளைங்க பேரெல்லாம் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நினச்சிக்கிட்டே இருந்தோம். பட் வந்து முடியவே இல்லை. பாப்பா பிறக்கிறக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நம்ம காரே வந்து டெலிவரி எடுத்தேங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நேம்லாம் வச்சதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போனது. கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பேர் ஒட்டுறதுக்கே. இப்போ தான் இதுக்கு ஒரு டைம் வந்திருக்கும் போல பேர் எழுதுறது கூட அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மணிகிட்ட. ஏன் மணி, இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? இது 200. இந்த 200 ரூபாய்க்கு லோலித்தனம் பண்ணிக்கிட்டுங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் விட்டுட்டா. அப்படி இன்னைக்குதான் இதுக்கான டைம் அமைஞ்சிருக்கு. போய் எப்படியே பேர்லாம் ஒட்டியாச்சு, எப்படி ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திருப்பீங்க. பின்னாடி ரெண்டு பேர்த்தோட பேரு, அப்புறம் நம்மளோட யூடியூபோட சேனல் நேம், லோகோ யூடியூப்காரங்களது பா. இல்ல நமக்கும் தனியா என்ன சேனலுக்கு லோகோ வரும். இது பண்ணலாகட்ட. அதுக்கெல்லாம் 1 வருஷத்துக்குள்ள நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்துச்சா நம்ம லோகோ ஒன்னு கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணுமே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்க எல்லாம், அப்பதான் வந்து டக்கு டக்குன்னு 1 லட்சம் வரும். பாத்தீங்கன்னா என்னோட கால்ல இந்த மிஞ்சி தொலை கிட்டத்தட்ட உடஞ்சி 1 வாரம் ஆயிடுச்சு. இங்க ஈரோடு பகுதியிலே இல்லாம தான் போனேன். அங்கேயே சத்தம் போட்டாங்க, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டைம் இல்லாம இருந்துச்சு, கூட்டிட்டு வர மாட்டேன்னுட்டாங்க. அதுக்காக அதனாலதான் இன்னைக்கு சரி கையோட இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே மெட்டியை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். மெட்டி வாங்குறதுக்கு இங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஜுவல்லரி ஷாப் இருக்கு, கொஞ்சம் பெருசா அங்கேயே வாங்கிக்கலாம். இது காண்டி திண்டுக்கல் போகாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டுதான் இடிக்க போகுது. இடிக்க போகுது. மெட்டி கூடவா இவ்வளோ நேரம் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இல்லை இல்லை, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுன்னு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து போட்டு பார்த்துட்டு ரெண்டில் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணிகிட்டே வந்து சஜஷன் கேட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக வந்து இந்த மெட்டியை எடுத்தாச்சு. டைம் ஆகிட்டுருக்கு மீனா, அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் வா அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், பில் போட்டோன்னே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம்.
சீட்டு போச்சாமா காலண்டர் காலண்டர் இதா இருக்குன்னு குடுத்துறாங்க. சரி வா. நாங்கள் வீட்டுக்கிட்டே கொஞ்சம் தூரத்தில் வந்தோம். அவங்களும் வந்து நாங்களும் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நாங்களும் வந்திருப்போம்ல அப்படின்னோம். இல்லை இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் வர்றதுக்கே 8:30 ஆயிடுச்சு. மகிழினி வந்தோன்னே அம்மா அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அழுதுகிட்டே இருந்தியா? எப்போ இருந்து அழுத? அப்படியா? அத்தை வந்து அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து வெண்பொங்கல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படியே எங்களுக்கு வச்சுருந்தாங்க, நாங்களும் வந்து சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.